ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குட்டி கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் செட்டிங்ஸ். ஓகேங்களா, எதுனா வேறு லெவலில் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த செட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், ஹெட் ஷாட்லாம் தரமாக விழுவோம். அது மட்டும் இல்லை, பயரமான சென்சிட்டிவ் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையவே நம்ம சேனலில் பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக போய் சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சாங்க கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட் போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோ எல்லாமே மறக்காம இந்த வீடியோ பார்த்தா கடைசி வரையும் பாருங்கள். எவ்வளோ கடைசி வரையும் பார்க்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பாருங்கள், கடைசி வரையும் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம தான் லைக் கொடுத்துட்டு போங்க. நான் கேட்குற ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்பவே முக்கியமானது. மறக்காம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். உடனே நீங்கள் பார்த்தா அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தான் சொல்கிறேன், மறக்காம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிங்ஸில் தான் இருக்க போகுது. என்னடா அப்படின்னு பார்க்கணும்னா எல்லாமே இருக்க போகுது, செட்டிங்ஸில் இருக்கிற எல்லாமே எது எதுக்காக அப்படின்னு சொல்கிறதா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் வச்சிருக்க மாதிரி எல்லா ஃபோன்லையும் வச்சு விளாட முடியாது, லேக் ஆகும், நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் வந்து தாங்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃபோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் 3 வச்சிருக்கேன், 6GB RAM, 128GB ROM. இந்த ஒரு வெர்ஷன் வெரியன் தான் வச்சிருக்கேன் நான். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா எல்லாமே தான் ஹெவி கிராஃபிக்ஸ் தான் வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து நாச்சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நாய் ஸ்க்ரீன் இருக்குது, அது வேணால் உங்களுடைய ரூபம் மற்ற எல்லாம் வந்தால் நார்மலாக இது. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா மினி மேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட்டிங் அப்படின்ற மாதிரி வச்சிங்க பார்த்தீங்கன்னா இந்த நார்த் அப் அப்படின்னு அது வேணால் உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பார்த்தா ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை பார்க்கும்போது தெளிவாக தெரியும் இனி எந்த பக்கம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ், நான் சென்சிட்டிவாக அதாவது ஹெட் ஷாட் எப்படி அடிக்கணும் அப்படின்றத சென்சிட்டிவாக தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா எல்லாமே நூறுலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேட்காதீங்க, அதுக்கான எக்ஸ்பிளைனை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எவ்வளோ இருக்கணும், ரெட் டாட் எவ்வளோ இருக்கணும், ஜெனரல் எவ்வளோ இருக்கணும், இந்த ஸ்கோப்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கண்ட்ரோல்லாம் அது வந்து இதுதான் கண்ட்ரோல்ஸ் தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று கண்ட்ரோல் செட்டிங்ஸு கேம்குள்ளே, இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, நான் மீன் மீன் சொல்ல முடியல, இதுதான் பார்த்தா முக்கியமான ஒன்று. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பொசிஷன் இது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் வச்சுருங்க. அது என்னடா அப்படின்னா எனிமி பக்கத்தில் இருக்கான் அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் ஷூட் பண்ணும்போது எனிமி மேலே விழுறதுக்காக தான் இந்த டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு. ஃபுல் கண்ட்ரோலில் வச்சலானீங்கன்னா வச்சுக்கோங்க, பப்ஜி மாதிரி நீங்கள் வந்து நாமளே தூய்மை போய் எய்மு தூய்மை எனிமி மேலே வச்சா மட்டும்தான் புல்லட் வந்து அவன் மேலே விழும். ஆனால் டிஃபால்ட் அப்படி கிடையாது, நம்ம பக்கத்தில் ஷூட் பண்ணாலே எலிமி மேலே வந்து விழும், அதுதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஓகேங்களா, லெஃப்ட்டு ஃபயர் பட்டன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுற ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பார்த்தல பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு ஷூட் பண்ணுற பட்டன். ஓகேங்களா, அது வந்துன்னா ஆல்வேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா ரெண்டாவதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கொடுத்துருங்க. அது எதுக்குன்னு கேட்டால் க்ளூ வால் வந்து பார்த்தீங்கன்னா இறச்சுறதுக்காக, அதாவது இப்போ ரூம் மேட்ச்சில் விளாட்னு வச்சுங்க நிறைய க்ளூ வால் வந்து நம்ம போட்டு விளாடலாம், அது வந்து கேட்குறேன், அது யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஆல்வேஸ் வந்து வச்சிருக்க அடிக்கடி ரூம் மேட்ச் ப்ளே பண்ணுவேன், அதனால தான் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கோப் ஒன்லினா நம்ம வந்து ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது தான் அந்த பட்டன் வந்து காட்டும். ஓகேங்களா, இல்லைனா ஸ்கோப் மட்டும் நான் போடாமல் இருந்தோம்னா அந்த பட்டன் வந்து நம்மளுக்கு காட்டாது, இதுதான் வந்து அந்த ஆப்ஷனு. அடுத்து வந்து குயிக் வெப்பன் சுவிட்ச் அப்படின்னா வந்து வெப்பன் சுவிச் வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பானுங்க உள்ள கண்ட்ரோல்ஸ் வந்து தெரியும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா குயிக் வெப்பன் சுவிச். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா குயிக் வெப்பன் சுவிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க, சொல்லப்போனால் நல்ல ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஓகே, இது வேறு இந்த புதுசாக வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா AWM சுவிச்சிங் இது மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க, ஒரு டைம் பார்த்துங்க, இது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, எது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வேணா நான் நார்மலாக சொல்கிறேன், ரீலோட் ஸ்பீடு வந்து குயிக் ரீலோட் அப்படின்னா ஒரு ரீலோட் பண்ணுற மாதிரி தனியாக அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. AWM ஸ்பின்னிங்னா ஓல்டன் ஸ்கோப் அப்படின்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ஸ்கோப் போட்டு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வரும். ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ஹோல்டன் ஸ்கோப் அப்படின்ற மாதிரி. அதே நார்மலாக வச்சுக்கோங்க, நீங்கள் ஷூட் பண்ணுறது நார்மலாக புல்லட் வெளியே போகும், இப்படி ஏகே எழுது புல்லட் வெளியே போகல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வெளியே போகும். அதான் பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கல் கண்ட்ரோல்னா 200 வச்சுங்க, நம்ம என்ன அதிகமாக வந்து 200 தான் யூஸ் பண்ணுவோம், அதனால 200 வச்சுக்கிங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா இமுலேட்டர் இதெல்லாம் என்னடா அது ஹிட் மேக்கர் அப்படின்னா என்ன அப்படின்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிங்க கொஞ்சம் உங்களுக்கு கேமில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நிறைய தெரியும். முக்கியமானது என்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இங்கே ஹிட் மேக்கருக்கு மேலே ஹிட் மார்க்கரா மேக்கரா ஐயோ அதில் வர மாட்டேங்குது,
ஓகே, இந்த விஷுவல் எஃபெக்ட்னு பார்த்தா அது வந்து கிளாஸிக் வச்சுங்க, அப்போ தான் ஹெட் ஷாட் அடிக்கும்போது நல்லா பளிச்சுன்னு வந்து பார்த்தா மண்டவோட உடையிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். அதே டார்க்கில் வச்சிங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோ பிளட் வச்சிங்கன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த மூளைக்குள்ளே போயிட்டு என்னமோ ஒரு கத்தி சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவானுங்க. ஆனால் கிளாஸிக் தான் எனக்கு இப்போ வரையும் பிடிச்ச ஒன்று, அதனால தான் நான் கிளாஸிக்கில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் அச்சுடி. ஓகேங்களா, இதுதான் பார்த்தா ரொம்பவே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, ப்ரோ நீங்கள் ஃபயர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சிருக்கீங்க, நீங்கள் க்ளூ வால் தூக்கி எங்கே வச்சிருக்கீங்க ப்ரோ, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இதில் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ள வந்து கொடுத்துருப்பானுங்க. எப்படி இப்படி கொடுத்துருப்பானுங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஓகே, நம்ம எப்படி மாற்றணும்னு கேட்டால், நம்மளுக்கு தேவையானது மட்டும், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒன்று மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்கிற செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளியில் இருக்கிற செட்டிங்ஸ் வந்து அதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். நான் இதுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன், இப்போ வெளியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆட்டோ சுவிட்ச் கண்ணு, இந்த கண்ணெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப், இந்த மாதிரிலாம் உள்ள ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணி வச்சுமா தான் இந்த சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இல்லை வந்து நிறைய பேர் ஃபயர் பட்டன் எவ்வளோ ப்ரோ வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. ஃபயர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 58 வச்சிருக்கேன். ஓகேங்களா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுவும், ஏன்னா 50 மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக ஹெட் ஷாட் விழுவும். ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஹெட் ஷாட் டக்குன்னு விழுவாது. அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இதோட நான் சின்னதாக வச்சு விளையாடிருக்கேன். பட் இது என்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சில டைமில் தான் கை தேடும், நல்லா சின்னதாக இருக்குது கையிலேயே பட மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கேன். அதே மாதிரி க்ளூ வால்லாம் ஃபுல் சைஸாக வச்சிருப்பேன். க்ளூ வால், ஜம்ப் பட்டனு, இந்த உட்கார பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சிருப்பேன். ஏன்னு கேட்டால் நம்ம ஜம்ப் பண்ணி உட்காந்து க்ளூ வால் போகிற மாதிரி தான், அதுக்காக வந்து இதெல்லாம் பெருசாக வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுவும் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தேவையான மட்டும் தான் நான் அது மாதிரி வச்சிருப்பேன். நல்லா ஒரு டைம் பார்த்துங்க, எனக்கு எங்கெங்கே கை வாட்டமாக வருதோ அங்கே தான் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து தான் டிஃபால்ட் தான், உங்களுக்கு எங்கெங்கே வைக்கணும்னு தோணுதோ அங்கங்கே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கற்றுக்க முடியும். அதுவும் சொல்லிடுறேன், இது வந்து நான் சொன்னதுக்காக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வைங்க, அதுவே போதும். ஓகேங்களா, மற்றபடி கண்ட்ரோல்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, இது ஒன்று தான் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிக்கப், ஆட்டோ பிக்கப் வந்து அந்த வெப்பனு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா, கிரேனேடு, அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன் எடுக்கிறோம், வெப்பன் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இதில் எல்லாமே சைடில் கொடுத்துட்டானுங்க. ஆமோ, கிரேனேடு, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வயல் வர மாட்டேது, ஆமோ, ஈவெண்ட் ஐட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்லாம் கொடுக்குறான்னு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி லாஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷனு, ஆட்டோ பிக்கப் ஸ்பீட், அதாவது நம்ம போய் நின்ற உடனே எவ்வளோ வேகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கானுங்க. டிஃபால்ட் ஸ்பீட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கும், நார்மலாக இப்போ வந்து சுச்சுன்னு மாதிரி எடுக்கும். அது வந்து ஃபாஸ்ட் வச்சுன்னா டக் டக்குனு வேக வேகமாக எடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். நம்ம எனிமே வந்து நம்ம இடத்துல இறங்குறானா, நம்ம அவனுக்கு முன்னாடி நம்ம வந்து கன்னை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபாஸ்ட்டில் தான் வச்சிருக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் ஒன்று சொல்லலாம். ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் வந்துன்னா மியூசிக் எப்படி நான் ஆஃபில் தான் வச்சிருப்பேன். இது மியூசிக் கேட்டாவின்னு கடுப்பாக இருக்கும், அதனால் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 43 வச்சிருக்கேன். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கும், நான் வந்து 43 வச்சிருக்கேன். சவுண்ட் எஃபெக்ட் நான் அதிகமாக கேட்க மாட்டேன். வாய்ஸ், அதாவது நான் அதிகமாக கேம் விளையாடும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் அதிகமாக வச்சிருப்பேன். எனக்கு அவங்க பேசுகிறது நம்மளுக்கு திடீர்னு புரியாத போகலாம், அதனால் தான் நான் அதிகமாக வச்சு கேட்டிருப்பேன். அவன் சொல்கிற தெளிவாக புரியுன்றதுக்காக அதிகமாக வச்சிருப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் செட்டிங்ஸு. யாருக்காவது இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மேலே என்ன டைமண்ட் மெம்பர்ஷிப் லக்கி ரயில் அது மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது என்னன்னு கேட்டால் நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்ம லக்கி ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அவ்வளோதான் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதுதான் ஓகே. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த அப்லோட் டவுன்லோட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன் அது, நான் கண்டிப்பாக அதுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கானுங்களா, அது என்ன ப்ரோ அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அது என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் நல்லாவே கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக் மூலியமாகவோ இல்லை வந்து ப்ரோ நான் சிக்னலாக நேரத்தில் தான் இருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது, எதுவும் வந்து சிக்னல் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னு போது நம்ம வந்து கரீனாவுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, என்னுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, பட் ஆனால் உங்கள் சைட்லேருந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரிப்போர்ட் போடலாம். அவ்வளோதான், இந்த ஒரு ஆப்ஷன் தான் ரிப்போர்ட் ஆப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் செட்டிங்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து கேட்கலாம், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு லெவலில் வெறித்தனமாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.